ஹலோ இந்த சைனீஸ் ரொமெண்டிக் காமெடி டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் அதுக்கு நீங்கள் ரொம்ப நாளா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க இல்ல இன்னைக்கு தான் பாக்குறீங்கள்ள போகலாம்

நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தனக்கு கிடைச்ச காசை வச்சு ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க இந்த விஷயம் வெண்ணுக்கு தெரிய வந்ததும் என்னோட வாழ்க்கையை நீ நிம்மதியா இருக்க நான் என்னைக்குமே விட மாட்டேன்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வச்சு இப்ப ஹீரோயின் புதுசா வாங்கியிருக்க வீட்டை இடிச்சிடுறா இந்த மேட்டர் நம்ம ஹீரோயின் காதுக்கு போனதும் எப்படியும் இந்த காரியத்தை கண்டிப்பா வெண்டாம் பண்ணிருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா அவளை மீட் பண்ணி ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனு கேக்க ஹீரோவை என்கிட்ட இருந்து பிடிச்ச உனக்கு இதுதான் நான் கொடுக்கற தண்டனை அவர் ரொம்ப திமரா பேசுறத பார்த்து பொறுத்துக்க முடியாது நம்ம ஹீரோயின் தன்னோட மொத்த வித்தையும் இறக்கிடுறாங்க அதான் ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்கி அவளை மாறுகை மாறுகால் வாங்கிறவோ பயந்து பேர் செக்யூரிட்டி கார்டு சீக்கிரம் போலீஸ கூப்பிடுங்க போலீஸ கூப்பிடுங்கன்னு கத்தவும் வீட்டு மெய்ட மூலமா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வர போலீஸ் இங்க என்ன நடந்துச்சு யார் மேல தப்புன்னு கேக்கும் போதுதான் இந்த வீடு என்னோட ஹஸ்பண்டான மிஸ்டர் லூக்கு சொந்தமானது ரீசெண்டா தான் எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சு சோ அவர் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்கள் மேலயும் எனக்குமே உரிமை இருக்கிறதுனால நான் இந்த வெண்ண வீட்டை விட்டு போக சொன்னேன் பட் அவ போக முடியாதுன்னு என் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் மாட்டி விட்டுறவோ போலீஸுமே அந்த லீகலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் சைட்ல தான் நியாயம் இருக்கு ஸோ நீங்க உடனே வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்கன்னு வெண்ணுக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு கொடுத்துருவோம் ஏற்கனவே டென்ஷன் ஆன அவ தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன்னு அந்த பொண்ணுமே ஒத்துக்கிறா கட் பண்ணா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ப ஹீரோயினுக்கு அவங்க கிளப்ல இருந்து கால் பண்ணி ரீசெண்டா நீ ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி ஆகிட சோ பெரிய பெரிய பணக்காரங்களா அவங்க கம்பெனி சார்பா ஒன்ன ஃபைட் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய காசு கொடுத்து புக் பண்றதுக்காக லைன் கட்டி ரெடியா நிக்கிறாங்க அதனால இதுக்கப்புறம் உன்னோட தான் சம்ம மலன்னு சொல்லவும் ஐ ஜாலி ஒரு வீடு போனா என்ன இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க போற காசை வச்சு நிறையவே வீடு வாங்க போறேன்னு சொல்லி ஹீரோயின் சம்ம குஜாலிட்டி ஆகிடுறா தென் நம்ம ஹீரோ தன்னை ஹையர் பண்ண ஒரு முக்கியமான ஃபைட்டுக்கு போறாங்க வழக்கம் போல எதிராளி ஹீரோயினோட தோற்றத்தை பார்த்து பயங்கரமா கலாய்க்கவும் கடுப்பாகிடுற நம்ம ஆளு உருவத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணிடாத உள்ளுக்குள்ள இருக்கிற டேலண்ட மட்டும் பாருன்னு சொல்ல இந்த வாய்ஸ நாம ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கோமே சொல்லி பயங்கரமா யோசிக்கிற நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு வேலை ஹீரோயினா இருக்குமோன்னு சந்தேகம் வருது ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஆப்போனண்ட அடிச்சு காலி பண்ணி அந்த ஃபைட்ல வின் பண்ணிடுறாங்க இதுதான் கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே யார் அந்த கியூட் ராபிட்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னால போறான் பட் வழக்கம் போல ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா ஆனா என்ன இப்ப அடி வாங்கி தோத்து போனால அவன் நம்ம ஹீரோயின பழி வாங்குறதுக்காக தன்னோட பாய்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஹீரோயின ரவுண்டு கட்டிடுறான் அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயின் பேஸ பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகி அப்ப நீ இன்னும் சாகலையானு கேக்க என்ன பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் திரும்ப கேக்கும் போது உங்க லெஜெண்டரி கூ ஃபேமிலியோட அழிவுக்கு காரணமா இந்த அடியாளுங்கள்ல நானுமே ஒருத்தன்

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக மழை பெய்யவும் ஹீரோயின் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறா ஒன்றும் புரியாது நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கவும் திடீர்னு இருந்து எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் அப்பாவை அடியாளுங்க துப்பாக்கியால சுடுறாங்க எங்கள் அம்மா ரத்த வெள்ளத்தில் ஸ்விம்மிங் பூலில் மிதக்குறாங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துமே என்னால் காப்பாற்ற முடியலன்னு அளவும் சரி சரி நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க கண்டிருக்கோ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி பயந்து போய் அழுவாத டெபினட்லி உன்னோட அம்மா அப்பா சொர்க்கத்துல ரொம்பவே நல்லபடியான நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு ஹீரோ ஆறுதல் சொல்றாரு இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை விட்டுட்டு போகாத என் பக்கத்திலேயே இருந்து ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஹீரோவுமே பக்கத்துல உட்காந்து ஆறுதலா தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான் கட் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெயில் வருது ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ரொம்பவே திறமையான ஃபேமஸான ஆன அண்டர் கிரவுண்ட் ஹேக்கர் இந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டயே ஹீரோயின பத்தின டீடைல்ஸ தேடி கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கவும் இவனை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஜாலியா என்டர்டைன் பண்ணலான்னு ஹீரோயின் எதே அனுப்பி வைக்கிறா அதை படிச்சு பார்த்துட்டு பிஏ அதிர்ச்சியாகவும் கியூரியாசிட்டியில நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க உங்க ஒய்ஃபுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் உடம்பு சரி இல்லாம இறந்து போயிட்டதுனால அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டாங்களாம் அங்கேயே தான் வளர்ந்தாங்களாம் அப்போ இருபது பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அதுல பதினெட்டு பேர் பசங்க ரெண்டு பேர் பொண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம ஆளு செம்ம ஷாக் ஆகிடுறான் பட் நம்ப முடியல இருந்தாலும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே திறமையான ஹேக்கருங்கிறதுனால நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு தென் ஹீரோ வீட்டுக்கு வெண் வரவும் உன்னை இவ்வளோ திட்டியுமே உனக்கு வெக்கோ மானம் சூடு சொரணன்னு எதுவுமே இல்லையான்னு ஹீரோயின் கேட்க இங்க பாரு ஹீரோ ஆஃபீஸ்ல பயங்கரமான ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறதுனால ஒரு பல வருஷமா ஆசாசியா வளர்த்துட்டு இருக்க மீனுக்கு தீனி போடுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு வெண் சொல்றா

நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் சாப்பாடு தான் கொடுத்தேன்னு சொல்லி ஹீரோயின் ஆகியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்க வரவன் என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி மீனை பார்த்துட்டு ஐயோ செத்து போயிடுச்சா இந்த மீன் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் இதை கொண்ணது ஹீரோயின் தானே ச்சே ஹீரோவோட ஃபீலிங்ஸை இப்படிலாம் நீ விளையாடுறியேன்னு கேட்டு கத்துறா சும்மா நடிக்காத நீ மீனுக்கு ஃபீட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஃபுட்டை தான் நான் கொடுத்தேன் அதை சாப்பிட்டு தான் இந்த மீன் செத்துப்போச்சு இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு உங்க ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டு பென் கத்ரா உங்க ரெண்டு பேரும் சண்டை போடவும் ரொம்ப டென்ஷன் ஆகிரு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ என் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது உடனே நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தரதரன்னு கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வரும்போது ஹீரோ தாத்தாவோட பிஏ ஹீரோயினுக்கு கால் பண்ணி தாத்தா இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஆசைப்படுறாருன்னு சொல்ல ஆடிச்சு புடிச்சுக்கிட்டு ஆளுங்க ரெண்டு பேரும் வராங்க நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு தாத்தா கேக்க ஆமா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதியே போயிடுச்சு பிளஸ் இத்தனை வருஷமான ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த மீனை இவ கொண்டுட்டான்னு ஹீரோ சொல்லவும் நானும் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் கண்டிப்பா இந்த காரியத்தை ஹீரோயின் பண்ணிருக்க மாட்டா சோ இத நீ ஒரு ரீசனா வச்சு டிவர்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஆரம்பிச்ச கண்டிப்பா நான் உன்னாடி பெல் திருவேன் தாத்தா மிரட்டவும் ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு நாள் வழி தெரியாம ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோக்கு கால்ல அடிபட்டு நகரவே முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் ஒரு பிடிச்சி அதை சுட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பிட நம்ம ஆளுமே இம்ப்ரெஸ் ஆகியிருக்கான் அப்ப அந்த பொண்ணு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாமான்னு கேக்க என்னோட கால் குணமானதும் நாம ரெண்டு பேரும் விளையாடலாம் அது மட்டும் இல்லாம பெரியவனானதும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பான் எனக்குமே உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உனக்காக நானும் காத்துட்டு இருப்பேன்னு அந்த பொண்ணு பதில் சொல்லியிருப்பா இப்போ அதெல்லாம் நினச்சி பாக்குற நம்ம ஹீரோ தனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிருப்பாளான்னு தெரியாமல் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப அப்செட் ஆகிடலாம் அதுவே இங்க நம்ம ஹீரோயின் குற்ற உணர்ச்சியில ஹீரோக்கு அதே மாதிரி ஒரு மீனை பிரசன்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறையவே அக்வாரியம்ல ஏறி இறங்குறாங்க பட் எங்கேயும் கிடைக்காததுனால ரொம்ப சோகமா இருக்கும் போதுதான் ரோட்டோரத்துல ஒரு அழகான நாய்க்குட்டிய பார்த்ததும் இதை கொடுத்து ஐஸ் வகையிலான்னு சொல்லி மறைச்சி வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க

தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த மீன் இறந்து போனதுக்கு நானுமே ஒரு காரணம் ஆகிட்டேன் இந்த பப்பையை பிரசன்ட் பண்றேன்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோவுமே வாங்கிறாரு இந்த விஷயத்த வேலை பாக்குற மைடம்மா வெண்கிட்ட போட்டுவிட்டதும் கோவப்படுறவர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நீ சொன்னதுக்காக தான் நான் ஹீரோ வளர்த்த மீனை கொலை பண்ண பட் இப்ப ஹீரோயின் புதுசா ஒரு நாய்க்குட்டிய பிரசன்ட் பண்ணிருக்கலாம் பேசாம நாம அதையும் போட்டு தள்ளிடலாமான்னு கேக்க இல்ல இல்ல வாயிலா ஜீவன கொலை பண்றது ரொம்ப பெரிய பாவம் ஏற்கனவே ஒரு தடவை பாவம் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலா ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான விளையாட்டு காட்டலான்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணி தரா

சரி இதுக்குள்ளே எதுனா இருக்குமோ போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறா பட் பாதி தூரம் போனதுமே வழி மாறிடுறாங்க பார்த்தா அதுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செமையா அடிபட்டு ஹீரோயின் ஸ்பாட்லேயே மயங்கிடுறா கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது வீட்டில் இருக்க நம்ம ஹீரோ பொதுவாக மழை பெஞ்சா ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாளே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு போய் பார்த்தா ஹீரோயினை காணும் மேட்கிட்ட விசாரிக்கும் போது தான் ஹீரோயின் உங்களுக்கு பிஷ் வாங்குறதுக்காக வெளியில போறதா சொன்னாங்கன்னு சொல்லவும் இவ்வளவு நேரம் ஆகியுமே திரும்ப வரலன்னு சொல்லி ஹீரோ மனசு கேட்காம உடனே ஹீரோயினை தேடி போறான் சரௌண்டிங்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்கிறது தெரிய வருது ஹீரோவுமே தேட ஆரம்பிக்கிறாரு கொற்ற மலைல நனைஞ்சு போய் மயங்கர நிலமையில இருக்கிறத பாத்துட்டு தாங்கிக்க முடியாம நம்ம ஆளு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல ரொம்ப டென்ஷன் ஆனதுனால பிரஷர் தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கு முன்ன இதே மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கான்னு கேக்க ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்லவும் அப்புறம் எதுக்காக புருஷனா இருக்கீங்க என்ன சார் பொண்டாட்டிய பத்தி இந்த பேசிக்கான விஷயத்தை கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களான்னு டாக்டர் கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப பப்பிஷயமாகிடுது பட் அதை காட்டிக்காம ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் மயக்கத்துல இருந்து கண் பிடிக்கிறாங்க நம்மளுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு ஓகே நீ நல்லா தூங்கி ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பும் போது டக்குன்னு ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சி என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி நான் திரும்ப உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே நான் டேலி பண்ணிடுறேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நீ குணமாகி வா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான்

அதுக்கான உண்மையான ரீசன் இதுதான் சொல்லி நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக இந்த வென் அந்த ஓனர் கூட சேர்ந்து அதுக்கான சிசிடிவி காட்டவும் தப்பு ஹீரோ பட் டைரக்டா காட்ட முடியாதுல என்ன என்றாலும் தன்னோட உயிரை காப்பாத்தினா அந்த அங்கிளோட பொண்ணுங்கிறதுனால நான் உனக்கு போனா போதுன்னு திரும்ப திரும்ப சான்ஸ் குடுத்துட்டு இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க சோ இதுக்கப்புறம் நீ இந்த நாட்டுல இருக்கக்கூடாது நீ ஃபாரின்க்கு போக வேண்டியதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்றேன் அங்க போய் உன்னோட கெரியரை நீ பாத்துக்கோன்னு சொல்லவும் பென் ஒத்துக்கவே மாட்டா பட் நம்ம ஹீரோ நீ கண்டிப்பா ஃபாரினுக்கு போய் தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு திரும்பும் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பக்கத்து பக்கத்துல பாத்துக்கிறச்ச நம்ம ஹீரோ கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரா ஹீரோயினுக்குமே வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிச்சிடுது பட் டக்குனு கான்ஷியஸ்க்கு வந்து இல்ல இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க அப்பா உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அந்த ஆக்ஷன் நடக்க போதுன்னு சொல்லவும் அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் கிளம்பி போறாங்க பட் அவங்களுக்கு முன்ன அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பயந்து பயந்து தான் ஹீரோயின் அந்த ஆக்ஷன் அட்டன் பண்றா அதுல ஒரு பியூட்டி டேப்லெட்டை இன்ட்ரோ பண்றாங்க அதாவது அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும் ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கும் தலைமுடி நல்லா வளரும் நெயில்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்றதுனால நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே ஆக்ஷன்ல கேக்குறாங்க ஈவன் இந்த டேப்லெட்டை வாங்குறதுக்காக தான் ஹீரோயினுமே வந்திருக்காங்கிறதுனால ஒரே அடியாக பதினஞ்சு மில்லியன்னு கேட்கவும் ஆக்ஷன் நடத்துறவங்களுமே ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு தரம் ரெண்டு தரம்னு சொல்லும் போது இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பூந்து ஐம்பது மில்லியன் டாலருக்கு கேட்டுறான் ஆர்கனைஸ் பண்றவங்களாலேயே நம்ப முடியல சார் நீங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்க ஆமா எனக்கு ரெண்டு டேப்லெட் வேணும் அதுக்கு நான் நூறு மில்லியன் டாலர் தரேன்னு சொல்ல அமுக்குங்கடா அந்த திமிங்களை சொல்லி நம்ம ஹீரோக்கே ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க பாவம் ரொம்ப டென்ஷன் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவையே நான் என்ன பண்ண எதுக்காக என்ன குருன்னு பாக்குறேன்னு கேட்டு ஹீரோ கத்தவும் ஹீரோயின் எதுவும் ரிப்ளை பண்ணாம கோச்சுக்கறாங்க அதே நேரம் அந்த டேப்லெட் பாக்க எப்படி இருக்குங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம்ல போய் தேட ஆரம்பிக்கிறா அப்பதான் ஹீரோயின் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பெண்டன்ட் கையில மாட்டுது இது எப்படி ஹீரோ கிட்ட வந்து சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ரூம் குள்ள பதறி போய் ஹீரோயின் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக மாஸ்கால முகத்தை மறைச்சுக்கிறாங்க ஏ கடைச்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்க நான் ஒன்னும் கடைச்சி இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் அடைச்சி வாயமூடுன்னு சொல்லி ஹீரோ மாஸ்க கழட்டி விட்டுட்டு இந்த நேரத்துல நீ என்னோட ஸ்டடி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டிக்காம சமாளிக்கிறதுக்காக நீ வாங்கியிருக்க அந்த பியூட்டி டேப்லெட்ட பாக்குற தான் வந்தேன்னு சொல்லவும் நான் பியூட்டி டேப்லெட் வாங்கியிருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்டு ப்ளாக் பண்றான் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீ நூறு மில்லியன் டாலர் கொடுத்து ரெண்டு பியூட்டி டேப்லெட் வாங்கியிருக்க விஷயம் தெரியும் அதை தான் நானுமே பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க சரி நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இந்த டேப்லெட்ஸ காட்டுறான் இதுக்கு என்ன அவ்வளோ ஒர்த்தானு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் நைஸாக எடுத்து வாயில் போட ட்ரை பண்ணவும் ஹீரோ தடுத்து உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்காக வச்சுட்டு ஓடி போயிருன்னு சொல்லி வரட்டிட்றான் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வர பெண் கையில் எதையோ வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னோடய இருந்து எதை திருடிட்டு போகிறேன்னு ஹீரோயின் கேட்க நான் ஒன்றும் திருடலை நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ எனக்காக நிறைய செலவு பண்ணி இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த பியூட்டி டேப்லெட்டை காட்டவும் படக்குன்னு எடுத்து ஹீரோயின் வாயில போட்டு சாப்பிட்டுறாங்க கடுப்பாகிற பெண் கண்ணா பின்னான்னு கத்துற சவுண்டு கேட்டு அங்க வர நம்ம ஹீரோ நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ டென்ஷன் ஆகாத நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் திரும்ப உனக்கு இன்னொரு தடவை வாங்கி தரேன் பட் அதுக்கு நீ சொன்ன மாதிரி ஒழுங்கா கிளம்பி ஃபாரினுக்கு போகணும் இந்த டீலுக்கு ஓகேவான் கேக்க ஓகேன்னு சொல்லிட்டு வெண் கிளம்பிடுறா நீ என்ன உனக்கு இல்லையா ஏன் உனக்கும் சேர்த்துதான் ரெண்டா அந்த பியூட்டி டேப்லெட்டை வாங்கினேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நானே உனக்கு அந்த சர்ப்ரைஸா தந்திருப்பேன்னு ஹீரோ சொல்ல லைட்டா அவசரப்பட்டுட்டோம் போலன்னு சொல்லி யோசிக்கிறேன் அதே நேரம் வெண்ணுக்கு அந்த டேப்லெட்டை தராம சாப்பிட்டுட்டோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரி நான் உனக்காக வாங்கின டேப்லெட்டை உனக்கே கொடுத்துடுறேன் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் என்னோட அம்மாவை பார்க்க போனோம் ஸோ சீக்கிரமா கிளம்பி ரெடியாகுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப லேட் பண்றாங்க பொறுமை இழந்து நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு ஹீரோ கத்தும் போது ஹீரோயின் அப்படியே ரொம்ப அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெடியாகி வெளியில வரதை பார்த்துட்டு ஸ்டன்னாகி போயிடுற நம்ம ஆளு ஹீரோயின் அழகுல வாய பொழந்துடுறான் சரி சரி பார்த்து கொசு பெயர போது உங்க அம்மாவை மீட் பண்ணுன்னு சொன்னீல வா போலான்ட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க என்னதான் நம்ம ஹீரோவோட அம்மா ஓரளவுக்கு நல்லவங்களாக இருந்தாலும் ஹீரோவோட அத்தை பயங்கரமான ஆள் ஸோ ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஏழை வீட்டு பொண்ணு எப்படி நம்ம பணக்கார வீட்டுக்கு வாக்கப்படலான்னு கேட்டு கத்தவும் ஹீரோ அம்மாவுமே பிரைன் வாஷ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட சரியாக பேசாததை வச்சே தன்னை அவங்களுக்கு பிடிக்கலை போலங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் ஹீரோ அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ஹீரோ தனக்காக நிறையவே செலவு பண்ணி வாங்கி கொடுத்த அந்த பியூட்டி டேப்லெட்டை கொடுத்து ரொம்ப நல்லபடியாக பேசி தன்னோட மாமியாருக்கு தாறு மாற ஐஸ் வைக்கவும் அவ்வளோதான் ஹீரோ அம்மா ஃப்ளாட்டு ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி ஹீரோயினா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இதை ஏற்றுக்க முடியாமல் ஹீரோவோட அத்தை டென்ஷனாக இருக்கும் போது அங்கே தாத்தா வராரு என்னங்கப்பா இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு வாரிசான நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண வீட்டு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்க இவங்களோட கல்யாணம் என்னோட விஷயத்த தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்கான்னு கேட்டு அப்பா சாரி தாத்தா மிரட்டவும் அத்தக்காரி எதுவும் பேச முடியாம அமைதியாக இப்ப இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோவோட அத்த பொண்ணு அதாவது வெண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாலே அவ சொல்லவும் செம்ம டென்ஷன் அவ இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா கிளம்பி அந்த டேப்லெட்டை செய்கிற பாட்டி வீட்டுக்கே போயிடறா ஆக்சுவலாக அந்த பாட்டியோட பேத்தி வெண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால டைரக்டா டீல் பேசவும் இப்போதைக்கு எங்ககிட்ட ஸ்டாக் இல்ல இன்னும் கொஞ்சம் நிலையில் ரெடி ஆகிரும் அப்புறம் வேணா வந்து வாங்கிக்கோன்னு அவள் சொல்ல வெண் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எனக்கு அந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறா தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க பட் செக்யூரிட்டி கார்டு போக விடாமல் ஸ்டாப் பண்ணவும் தான் ஃபேமிலியோட அந்த பென்டென்ட்டை கொடுத்து இதை போய் அந்த பாட்டி கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பவும் அந்த பாட்டியுமே பார்த்துட்டு ரொம்ப ஈகராக ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாங்க நான் கூட நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் பட் இவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது போது அப்ப என்னை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க ஏன் உன்னோட தாத்தா உன் ஃபேமிலியை பத்தி எந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லலையான்னு பாட்டி கேட்கும் போது இல்ல சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு சாதாரண பொண்ணாதான் வளர்த்துட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்றா அப்போ நான் உன் தாத்தாவோட இந்த முடிவுக்கு பின்ன ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்கு ஸோ நானுமே உன்கிட்ட உண்மையை சொல்ல போறது கிடையாது சரி செல்லம் எதுக்காக என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு பாட்டி கேட்கும் தான் ஹீரோயின் அவங்க ரெடி பண்ணாங்களே இந்த பியூட்டி மெடிசன் அதே மாதிரி உன்னை ரெடி பண்ணி கொடுத்து இதில் எல்லா ஃபார்முலாவும் கரெக்டாக இருக்கா எஃபெக்டிவாக இருக்குமானுக்கே க பாட்டியுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா என் குடும்பத்தை தவிர வேற யாராலையும் இந்த மெடிசன்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சேன் பட் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ என்னை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்க

நான் கேள்விப்பட்டவரை அந்த லூ நல்ல பையன்தான் பட் எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த பாட்டி ரொம்ப பாசமா எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு மெய்டம்மா அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தோன்னு கேட்க ஒரு காலத்துல நான் அந்த பொண்ணோட அம்மாக்கு மெயிடா இருந்தேன் அவங்க வீட்டு இருந்தேன் ஸோ அதே விசுவாசத்தோட தான் இப்ப நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அம்லோதா இதோட இந்த எபிசோடுமே முடியுது நம்ம ஹீரோயின் ஃபேமிலி பத்தின விஷயங்களை எதுக்காக எல்லாரும் ஹீரோயினுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்காங்கங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னா இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றது மட்டும் இல்லாம மறக்காம இந்த DRAMA பத்தின உங்க thoughts-ஐ மென்ஷன் mention பண்ணிருங்க நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் எபிசோட்ல மீட் பண்றேன் until then it's bye from afi and stay tuned with spectrea of fantasy